டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாசஸ் ப்ரொஃபைல் சேனல். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்மசி ஸ்ட்ரீம்க்கு பி ஃபார்ம், ஃபார்மா டி அண்ட் டி ஃபார்ம் கோர்ஸ்க்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்களையோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து எஸ்எம்எஸ் மூலமாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் தான் அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கவுன்சிலிங்கோட சைட்டில் அந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து தனித்தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் யார் யாருக்கு ஆயிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணாமலோ ஃபீஸ் கட்டாமலோ இருந்தாங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சீட்டுக்கு வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ இந்த பே அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 36,380 ரூபா பி ஃபார்முக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்போ பே பண்ணணும். பே பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பேமெண்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ரவுண்ட் 2B ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்டும் நமக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. நாளைக்கே நம்ம வந்து GNM ஆஃப் நர்சிங் அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோர்சஸ்க்கான அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்ம என்ன செய்வோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.